பார்த்து பார்த்து நடக்கிறாய் எழுத்து மகத்த மறுகிறாய் எழுத்து மகத்த மறுகிறாய் அப்புறம் பார்த்தா என்னன்னா இவ அழகு அப்படி அலங்கரிச்சு கொண்டு அலங்கரித்துக் கொண்டு கலர் தொடங்கி தண்ணி கொண்டு அப்ப மரம் வச்சு அப்படி வச்சுட்டு எப்பா என்ன என்னங்கப்பா தண்ணி கொண்ட கொண்டம்மா தண்ணிய தண்ணி கொண்டு அப்ப மரம் வச்சு வைத்து விட்டு அப்படியே மாளிகைக்கு போயிட்டான் அப்படியே போயாச்சு பார்த்தா எப்படி ஐயா பெரியவங்க நான் தண்ணியில சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க என்ன அவர் கேட்ட வயசபடியா பெண்கள் அழகா பரவனே சரி ஆக அந்த பெண்ணு அழகான பெண்ணா தெரியுது அப்படி பையனுக்கு ஏத்த பெண்ணா தெரியுது இல்லை இந்த பெண்ணை கணக்குலாம் நல்லா இருக்கும் ஆமா ஆனா பெண்ணை குடுக்கறதே ரொம்ப தெரியல கொடுப்பாங்க கொடுப்பாங்க சும்மா பச்சை மட்டும் எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க சரி அப்பதான் பார்த்தேன் எப்படி அப்படியே சும்மா திருவிழா தங்கல வீடு கொடுத்தாங்களே அம்மா அழகா வீடு வந்து கொடுத்துருக்கான் அவன் வீட்டுல உட்காந்து சரி என்ன ஒரே பையன் கையெழுத்து மட்டும்தான் உடனே கல்யாணத்தை கட்டி வச்சிருவோம் சம்மதிக்கிற வார்த்தை அப்படியா மனசுல தெரியுமா என்ன சொல்லுவாங்க என்னிட்டாங்க ரொம்ப மலிவா தெரியுது இந்த மண்ணி குழந்தைக்கா
பெண்ணு மலியலடா. ஆ அந்த பெண்ணு வந்து மூலராசரே மேசரான பெண்ணு. சரி, அவளை எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அம்மா மாமன் மாமியும் இருக்க கூடாது. என்ன மாமன் மாமியும் இருக்க கூடாதா? ஆமா. ஏ அப்ப ரொம்ப சந்தோஷம். எட்ட சந்தோஷம். அம்மா கூட்டி வச்சு நாடகம் பார்க்க முடியாது, பாட்டு கேட்க முடியாது. கிளையோன்னு சொல்ல மாப்பிள்ளைங்க மனமோடித்தம் முடித்த மங்கையரோ வீடு வருகிறாரே வருகிறாரே முடித்த மங்கையரோ மங்கையரோ மாளிகை பக்கமா தேங்காய் சொல்லி அப்படியா மனுமனுஷ புது புது பொண்ணு வாங்க
அடுமலி சோதமல கவிதா உப்புஜன கவிதா ஆமண்ணா அப்படியே சாதனங்களே சந்தோஷமா இருக்கேன். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். எப்படி என்ன இருக்கின்ற மன்னவரும் தேவியரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வர மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வர மகிழ்ச்சியோட வாழ்ந்து வர மகிழ்ச்சியோட வாழ்ந்து வர மன்னவரும் தேவியரோ ஆழனும் தேவியரோ ஆழனும் தேவியரோ ஆழனும் தேவியரோ அன்புடனை வந்து வர அன்புடனை வந்து வர மாமியார் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா என்ன செய்கிறாள் அறையும் வீடு வாசல் சொத்து செவன் அஞ்ச மிஞ்ச கிணறு கட்டணி எடுத்து வச்சாரு வச்சாரு அப்பேற்பட்ட மாமா கூட கூடாது அப்படின்னு நினைச்சாடா அஞ்ச பிஞ்ச கிணறு கட்ட சொத்து செவன் எடுத்து வச்சாருன்னா அவர் அவரு மவட்டு கெடுத்து வச்சிருப்பாரு வச்சிருப்பாரு நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன ஈரம் ஒண்ணு கிடைக்கும் அதான் கிடைக்கும் மாமா கூட காய்ச்சி ஊத்தினா ஆமா ஆனா அவளுக்கு தெரியப்படாத அவளுக்கு வீட்டுக்காருக்கு அப்படியா வீட்டுக்காருக்கு தெரியாம இருக்கனா சரி முதல்ல பாத்திரம்னா நேரப்படுது இன்னொரு பாத்திரம் தான் வேணும் என்ன சொல்லி என்னன்னா வழி எங்கே வருகிறாள் எங்கே வருகின்றாள் அங்கே வீழருட மாளிகையில் 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 சித்திரவல்லி அவசரமாய் வந்தல்லவோ வந்தல்லவோ வந்தல்லவோ
சொல்ல அவசரமாய் வந்தல்லவா 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 அன்புடனி அதி சொல்வாள். காலத்துக்கு நம்ம வேற சொல்ற மாதிரி இருக்கணும். சொல்லி என்னன்னா எங்கே வருகிறார்கள்? அவர் எங்கே வருகின்றார்? அங்கே அருங்குளத்து மண்ணெடுத்து அப்படியா? நானும் பார்த்ததான் அப்படி உங்க அறவைக்காடு அதை எப்படி சொல்ல முடியும்? அவரு சரி அவனா பார்த்த எப்படி என்ன பணத்தை கொடுத்து கொடுத்து விட்டு அப்படியே கூழ் காய்ச்சல் வரங்க. ஆமா, ஒரு தடவை அப்படியே கூழ் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கு.
ஒரு தடவை அப்படியே அரிசா நினைக்கிறீங்க அப்படியே வந்துகிட்டு இருக்கு ரவியே. என்ன அப்புறம் என்ன தெரியுமா என்ன நினைக்கின்ற? ஒரு நாளைக்கு கூழ் உப்பு போடுவா. ஆமா ஒரு நாள் உப்பு போட மாட்டா. போடையும் பண்ணலாம். சத்தியோட உப்பு அடிக்கிட்டு தட்டுதான் பகவான் சரி கூட அப்படியே தனியா என்ன சொல்லுகின்ற கல்ல வச்சு கொல்லுதா சவ அதாவது
ஆமா கதை அப்படி பாய் சரி அருவா என்னடா சுக்குமாதடி அப்படி பாட கம்பு அவன வழக்கை சரி பெரிய பெரிய ஆயுதங்கள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படியே வீரவழி அவன் குருவத்தோட வனத்துல வேட்டையாடுகிறான் அப்படி வேட்டையாடி கொண்டிருக்கிறான எப்படி வேட்டையாடுமா எப்படி என்ன வேட்டையாடுகின்றான் அவன் தானே பரவணமடிலே பன்னீரிட்டு அழிவரன் பன்னீரிட்டு அழிவரன் கரவணமதிலே கரடி வேட்டையாடி வரேன் அதே பரவணமதிலே பன்றி வேட்டையாடி வரேன் அதே வேட்டையாட்டி வருகிறானே வருகிறானே அப்படியே வனத்தை சொன்னி அம்மண்ண அப்படியே குருபுத்திரன் அம்மண்ண அழகா வேட்டையாடி கொடுக்கிற அழகா வேட்டையாடி இருக்கேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் குழம்பு வச்சு அதுக்கப்புறம் வெண்ணி ஒட்டி அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பிடணும் அது சட்டி தூக்கி பெட்டில் அடிக்க பெட்டியை தூக்கி சட்டில் அடிக்க என்ன செய்கிறார் சரி வீட்டுக்காரு சமையல் பண்ண வரைக்கும் சும்மா உட்கார போறோம் சும்மா தான் இருக்க போறோம் அப்படியே ஆத்துல போய் குளிச்சு வந்துடலாமே அம்மா குளிச்சுட்டு வந்துடலாமே முன்னோர்கள் ஒரு பெட்மாஸ்டர் லைட்ட போட்டு வெளியே விடியற்காலம் 6 மணிக்கு மொத்தம் என்ன
அப்படியே குழு வந்து வரங்க. ஆமாண்ணா, குழு வந்து அவங்க என்ன பாக்கல? பாக்கவே இல்ல. உப்பு போட்டமா போடல நினைக்கிற? நினைக்கவே இல்ல. ஏமா, குழுக்கு போன கடன் சீக்கிரம் வந்துடக்கூடாது. ஆமா, வந்துடக்கூடாது. அதுக்குள்ள மாமா குழு காட்சி வந்துடும் சொல்லி. ஆமாண்ணா, அறையும் கரையும் இறங்கி கொண்டு வர. வேகமா இறங்கி கொண்டு போடுகிறா. மாமா முதல்ல இருந்து குழவியே தனியா கரைக்கிறா. குழு 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 கரைக்கிறா. மாமாவும் ரெண்டு கை வாய் வச்சா பாருங்க, தண்ணி குடிக்க மாதிரி கை வைக்காரு. அப்படியே தனியாக ஊத்துறா. அப்படியா? நல்ல வார்த்தை சொல்லாடா. என்ன சொல்லுகிறாள்? என்ன சொல்ல தெரியுமா? எப்படி என்ன சொல்லுகின்றாள்? அடே மாமா மாமா அவருடைய மாமா மாமா நீ தன்னோட தலையிலே என்ன மாமாபடியே ஆத்துக்குடியே குளிக்கமான கணவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே கணவன் என்ன இதை பார்த்தா எப்படி ஏ நாதா ஏ என் மன்னா ஏ சடனிங்க பஸ் ஏறியே பசி ஆர்லினாதா ஐயா உங்களை ஆத்துக்கு அனுப்பிடு. என்ன என் மனசு இருந்து பதக்கி பதக்கு அனுப்பிச்சது ஐயா உங்களை ஆத்துக்கு அனுப்பிட்டு அம்மன்ன என் மனசு இருந்து பதக்கு 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 புக்குருடி பதக்கு புக்குரின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாதா உள்ள வாங்கினாதா? ஆமா, இந்த உள்ள அழைத்து சரி மண்ண பாய போட்டு இல்ல அதுல இலைய போட்டு அம்மா விருந்துக்கு ஆள் வளர்க்கிறாங்க போறீங்க முன்னாடியே மாமாக்கு நான் படைச்சிட்டேன் சாப்பாடு ஏய் ஏங்க ஏங்க குடுடா குடுடா குடுடா
கையில பிரதான கிணம் விளங்க மாட்டேன், ஒரு காலம் விளங்க மாட்டான். சரி, நீ எதுக்குமே சாதம் கொடுக்கப்படுவே. ஆமா, எங்க அப்பாவுக்கு எங்க சாப்பாடு கொடுக்கணும். ஆமா, நீ எப்படி தெரியுமா? எப்படி என்ன படிக்கின்றான் ஒரு புத்திரன் ஒரு புத்திரன் அப்பாவோட இடமறிலே அப்பாவோட இடமறிலே அருமை மகன் மறுகிறானே அருமை மகன் வருகிறானே